வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் ரிப்போர்ட். இப்போ நம்ம உடுப்பியில் இருக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம போகலாம். உடுப்பியில் இங்கே இருக்கோம். உடுப்பி மாதிரி தெரியலையே, டவுனால் இருந்துச்சு அப்படின்னு இல்லை. உடுப்பியிலிருந்து நம்ம ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோங்க. துறைமுகம் சார்ந்த போட்டு இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஆமாம், பீச் ஓரமாக தான் வந்திருக்கோம். உடுப்பியில் ரொம்ப ஃபேமஸான பீச்சு மால்பே பீச். மால்பே பீச்சுக்கு தான் நம்ம போய்கிட்டிருக்கோம். உடுப்பி ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ்ஸு அடிக்கடி இருக்குது, 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு. அதில் ஏறுனீங்க அப்படின்னா 15 ரூபா டிக்கெட்டு. மால்பே பீச்சில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு கிலோமீட்டர் உள்ளே நடந்து தாங்க போகணும். ரோடே ரொம்ப அமைதியாக இருக்குது பாருங்களேன். ஒரு 4:30 மணிக்குள்ளே தான் இருக்குது. வெயிலும் அந்தளவுக்கு கடுமையாக தெரியல. ஏன்னா பீச் ஓரங்களில் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி எதுவும் தெரியல. ரோடே ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த ரோட்டில் நம்ம நடந்து போனோம்னா கடைசியில் போய் முடிகிற இடம் மால்பே பீச் தான். மால்பே பீச்சை நோக்கி நம்ம பயணமானது இப்போ போய்கிட்டிருக்கோம். வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து போகலாம். இப்போ மால்பே பீச் ரோடில் அந்த பீச் ஓரமாக வந்துட்டோங்க. பீச் ஓரமாக வாக்கிங் போகிற பழக்கம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. சிலர் வந்து அந்த கடற்கரை மணல்களில் நடந்து போவாங்க. நம்ம வந்து இந்த ரோட்டோரமாகவே நடந்து போவோமே. இங்கே ஒரு கோயில் வேறு இருக்குங்க பீச்சு. பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இந்த கோயில், பின்னாடி அப்படியே தென்னந்தோப்பு. பீச்சில் காலடி எடுத்து வச்சுருவோமே அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடைசியில் போனால் தான் அந்த பீச் பாயிண்ட் வருது. இது வந்து கடற்கரை ஏரியா பாருங்கள். 100,000 கால் தடங்கள் பதிஞ்சிருக்கு மாட்டிருக்குது. ஏன்னா நிறைய பேர் நடந்து போய் வந்து அந்த மணல் எவ்வளவு அற்புதமாக இருக்குது பாருங்கள். அதுவும் அந்த வெயில் நேரங்களில், சூரியன் மறைகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் இருக்கும். இந்நேரங்களில் அந்த நீலக்கடல், அதில் சூரிய ஒளி படும்போது அப்படியே ஒரு வெள்ளி போர்வை போர்த்தின மாதிரி ரொம்ப அற்புதமாக ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு பீச்சு தான் மால்பே பீச்சு. இங்கே மீனவர்களுடைய படகுகள் அங்கங்கே நிறுத்தியிருக்காங்க. மீன்பிடி ஏரியா இங்கே இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த மீன் சுமல் அப்படிங்கிறது லைட்டாக வரத்தான் செய்யுது. ஆனால் பீச்சோரங்களில் மீன் சுமல் இல்லாமல் எப்படி நம்மளால் இது பண்ண முடியும்? ஏன்னா மீனவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, வாழ்வாதாரம்ங்கிறது இந்த பீச்சை நம்பி தான் இருக்குது. பீச்சை நம்பின்னு சொல்ல முடியாது, கடலை நம்பி இருக்கிறது. அப்படிங்கும்போது இந்த மீனினுடைய வாசம் அப்படிங்கிறதும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கோயிலுங்க. இப்போ அடைச்சிருக்கு, 6 மணிக்கு தான் அந்த கோயில் திறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு போகலாம் வாங்க. அப்படியே ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ரோடே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏதோ 1-2 வண்டி போகுது. ஆனாலும் இந்த பீச்சுக்கான கூட்டம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. நிறைய மீன்பிடி படகுகள் அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். தனியாக உட்காந்து இந்த கடற்கரையை ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே சில சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. சில தனிமை விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அப்படியே உட்காந்து அந்த பீச்சை பார்த்துட்டே இருக்கக்கூடிய சுகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போது அந்த மீனவர்கள் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது இரவு நேரங்களில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த போட்டெல்லாம் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. நைட்டில் வந்தோன்னா இந்த போட் இருக்காது, ஏன்னா அவங்க வந்து மீன் பிடிப்பதற்காக கிளம்பி போயிடுவாங்க. அந்த பீச் ஓரங்களில் இந்த மாலை வெயில் நேரங்களில் இந்த மரங்கள் அங்கங்கே, அந்த தென்னை மரம் மாதிரியான சின்ன சின்ன மரம், அப்படியே பக்கத்தில் சேரு, இந்த பாருங்களா, இந்த சேர்லலாம் உட்காந்து அந்த பீச் வியூவை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா சில கடற்கரைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சேர்லாம் இருக்காதுங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாடகைக்கு விற்பாங்க. அப்படியே அந்த பீச் பக்கத்தில் உட்காந்துட்டு பீச் வியூவை பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் இங்கே அரசாங்கமே அமைச்சு வச்சுருக்காங்க, அந்த சேரில் உட்காந்து பீச்சை பார்க்குறதுக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இங்கே கிடைக்குது. இந்த ரோட்டில் இன்னும் நடக்கணுங்க கொஞ்சம் தூரம். நடந்தால் தான் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பீச் ஏரியாவுக்கு நம்ம போக முடியும். இவ்வளோ தூரம் இருக்கும்போது ஏன் மால்பே பீச்சுன்னு அங்கே இறக்கி விடுறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அங்கே தான் இது வரைக்கும் இறக்கி விட்டுட்ருக்காங்க. இங்கே அந்த பார்க்கிங் அதுக்கெல்லாம் வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை டிராஃபிக் ஆயிரும் அப்படின்னு நினைக்கலாம். அதனால் எல்லா பஸ்ஸஸுமே 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திடுறாங்க. அங்கேருந்து நம்ம நடந்து வரணும். ஆனால் இந்த சுகம் கூட ரொம்ப இனிமையாக தான் இருக்குது. ஏன்னா வாக்கிங் போகணும் ஈவினிங் டயத்தில் பீச் ஓரத்தில் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அது நடக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பீச் ஓரமாக போனால் தான் உண்டு. இப்போ நம்ம உடுப்பிக்கு வந்துட்டோம், சரி வந்ததும் வந்துட்டோம், மால்பே பீச்சை பார்த்துட்டு போயிடலாம். மால்பே பீச்சில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுங்க, வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது மால்பே பீச்சில்.
அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இப்போ நம்ம மால்பே பீச்சை நோக்கி நடந்து வந்துட்டோம். அரபிக்கடல் நான் வரும்போது நாம் மேக்ஸிமம் இந்த மான்சூன் டயத்துலலாம் வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஆர்ப்பரிக்கும், சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அரபிக்கடல் அமைதியாக இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன், ஒருவேளை இந்த டைம் வர்றதுனால பீச் ஏரியாவுக்கும் வந்துட்டோங்க. எவ்வளவு பெரிய மணல் பரப்பு இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப அற்புதமான காட்சிகளை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே பேராக்ளைடிங்னு சொல்லுவாங்க, அதாவது பேராசூட்டில் கடலுக்கு மேலே பறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடல் பறவைகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே பாருங்களேன், பேராசூட்டில் பறந்துட்டுருக்குறாங்க. இது ஒரு ஆக்டிவிட்டீஸுங்க. இதுக்கெல்லாம் சார்ஜ் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது மட்டும் இல்லாமல் இந்த கடல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இங்கேருந்து நம்ம ஒரு தீவுக்கு போக முடியும், சென்ட் மேரிஸ் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க, சென்ட் மேரிஸ் தீவுன்னு சொல்லுவாங்க. வாஸ்கோடகாமா காலிக்கட் காலிக்கோடுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த சென்ட் மேரிஸ் ஐலாண்டில் தான் நங்கூரம் இட்டு தன்னோட கப்பலை நிறுத்தி வச்சுருந்தாரு அப்படின்லாம் வரலாறு சொல்லுது. அந்த சென்ட் மேரிஸ் ஐலாண்டு இருக்கக்கூடிய இடம் இங்கே தாங்க. ஒரு ஆளுக்கு பெரியில் போகிறதுக்கு, அதாவது போட்டில் போகிறதுக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க போய் திரும்பி வர்றதுக்கு. இப்போ நமக்கு எத்தனை மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. அதனால் நம்ம சென்ட் மேரிஸ் ஐலாண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறதும் தெரியாது. இருந்தாலும் அந்த சென்ட் மேரிஸ் ஐலாண்டை போய் பார்க்கக்கூடிய இடம்தான். அங்கே போகணும் அப்படின்னா ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க, ஏன்னா இப்போ தான் ஒருத்தர் வாட்டர் பாட்டில் மட்டும் வித்துட்ருக்கிறதாக தகவல். மற்றபடி எதுவும் கிடைக்காதான். ஒரு அற்புதமான ஐலண்டு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பாறைகள் நிறைந்த ஐலண்ட் அது தான். இங்கே ஒட்டக சவாரி கூட இருக்குது பாருங்களேன். ஏன்னா அந்த ஸ்டூலை கூட அந்த அந்த என்ன சொல்கிறது, ஏறி இது பண்ணுற ஸ்டூலை கூட ஒட்டகம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒட்டக சவாரி அழகாக செய்கிறதுக்கு இந்த பீச்சை நம்ம அணுகலாம். ஒட்டகம் ரொம்ப பெருசாக இருக்குல்ல. அப்படியே அந்த ஒட்டகத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா கடல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற, அதாவது வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற ஏரியாவுக்கு நம்ம வந்துடலாம். நிறைய மக்கள் அந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது நீங்கள் பார்க்கலாம். இங்கே தாங்க பீச்சில் கூட்டமே பார்க்க முடியுது. அங்கேருந்து நம்ம நடந்து வர்றது ஏதோ தனியாக நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ கூட்டம் இங்கே இருக்கத்தான் செய்யுது. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்துங்களேன். இந்த பைக் மாதிரி இருக்கு இல்லையா, இது இதுக்குள்ளே தண்ணியில் போய் இது பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அலை சறுக்கு, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இந்த பீச்சில் இருக்குது. வந்தால் தரமாக என்ஜாய் பண்ணலாம். மக்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டே ஆகணும். அது என்ன அப்படின்னு நான் இன்னும் முடிவு பண்ணலை. கண்டிப்பாக ஏதாவது ஒன்றும் இல்லை, நம்ம போயிட்டு வந்தால் தான் இந்த ட்ரிப் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஆனால் உள்ளே போகும்போது அப்படிங்கிறது செல்ஃபோன் இதெல்லாம் எப்படி கொண்டு போகிறது, இல்லை அப்படி போய் வீடியோ எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வீடியோ எடுக்கிறது மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நான் பார்க்கணும். அதனால் கொஞ்சம் விசாரிச்சுக்கிறேன் இங்கே. அலைகள் அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கிற மாதிரி தெரியல நேரம், ஏன்னா ஒன்று ரெண்டு மாதம் தான் வந்துட்டுருக்கு. அது சின்னதாக தான் இருக்குது, ஒருவேளை இந்த டைம் அப்படியா அப்படிங்கிறது தெரியல. அப்பா அலை நம்ம காலை தொட்டுருச்சுங்க. அப்படியே பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இங்கே மிதக்கும் பாலம்னு ஒன்று இருக்குங்க, அதில் நம்ம ட்ரை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.